அல்லாஹ்வுடைய நேசத்திற்கு அல்லாஹ் நிபந்தனை வைக்கிறான் குர்ஆனில் சில இடங்களில். என் நேசம் கிடைக்க வேண்டும் என்றால் இதை செய்யுங்கள் என்று அல்லாஹ் வலியுறுத்துகிறான். அதில் ஒன்று, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ் வயஃபிர் லக்கும் துனூபக்கும். அல்லாஹுவை நீங்கள் நேசிப்பதாக இருந்தால் அதனுடைய வெளிப்பாடு ஃபத்தபிஊனி, நபியை பின்பற்றுங்கள். நபியை பின்பற்றினால் யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் நேசிப்பான். வயஃபிர் லக்கும் துனூபக்கும், அதனுடைய வெளிப்பாடு அல் வதூதுடைய வெளிப்பாடு அல் கஃபூர், அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான். நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறீர்கள் என்றால் ரசூலுடைய சுன்னா உங்களுடைய வாழ்வில் உயிராக வேண்டும். சுப்ஹானல்லாஹ், ரசூலை பின்பற்றினால் அல்லாஹ் நேசிப்பான். ரசூலை பின்பற்றாமல் சுன்னாவை செயல்படுத்தாமல் ஒருவர் நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன் என்று சொன்னால் பொய். உன்னை அந்த நிலையில் அல்லாஹ் பார்க்க விரும்புகிறான். உன் பேச்சு ரசூலுடைய பேச்சு, உன் பார்வை ரசூலுடைய பார்வை, உன் எண்ணம் ரசூலுடைய எண்ணம், உன் தோற்றம் ரசூல் வலியுறுத்தியது, உன் செயல்பாடுகள் அல்லாஹுடைய தூதருடைய முன்மாதிரியில் இருந்தால் நான் ஏன் இதை செய்கிறேன், ரசூல் இதை செய்தார்கள் நான் செய்கிறேன், ஏன் ரசூல் செய்ததை செய்கிறேன், அல்லாஹ் என்னை அப்போதுதான் நேசிப்பான். நீ ஏன் பொய் பேசுவதில்லை, நீ ஏன் புறம் பேசுவதில்லை, நீ ஏன் பிறருடைய குறைகளை பேசுவதில்லை, ரசூல் பேச அனுமதிக்கவில்லை, ஏன் ரசூல் பேச அனுமதிக்கவில் இல்லாததை செயல்படுகிறாய், அல்லாஹ் அப்போதுதான் என்னை நேசிப்பான். குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி, அல்லாஹ்வுடைய நேசத்திற்கு அல்லாஹ் வைத்த நிபந்தனை ரசூலுல்லாஹ்வுடைய மேலே சொன்ன ஹதீஸ், ஒரு அடியான் தொடர்ச்சியாக கடமையான வணக்க வழிபாடுகளை செய்து நஃபீலான வணக்கங்களையும் அதை தொடர்ந்து செய்கிறான் அல்லாஹ் நேசிக்கும் வரை. நஃபீலான உபரியான வணக்கங்களை அல்லாஹ்விற்காக தொழுபவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். ஆனால் நாம் அல்லாஹுவை நேசிக்கிறோம், கடமையான தொழுகைகள் கூட எமக்கு கிடையாது. ஃபஜ்ரை தொழாமல் உறங்குவோம். அல்லாஹ்வை நேசிக்கிறாயா? ஆம், அல்லாஹ்வை நேசிக்கிறேன். யா அஹி, பொய் சொல்கிறாய். அல்லாஹ்வை நேசிப்பவர்கள் இரவிலும் பகலிலும் அல்லாஹ்வை நெருங்குவதற்குரிய வழிகளை தேடி தேடி அலைவார்கள். இரவில் அல்லாஹ்விற்கு முன்னால் நின்று வணங்குவார்கள். தன் இறை நேசர்களை அல்லாஹ் அழைக்கக்கூடிய நேரம் இரவுடைய மூன்றாவது பகுதி. அல்லாஹ் அழைப்பான், என்னிடத்தில் பாவ மன்னிப்பை தேடுபவர்கள் இருக்கிறீர்களா, உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன், தேவைகளை கேட்பவர்கள் உண்டா, உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறேன். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய நேசர்கள், யா அல்லாஹ், என் இறைவா, என் நேசனே, என் தேவை இது என்று அல்லாஹ்விடத்திலே முறையிடுவார்கள். அல்லாஹ் நேசிப்பதற்குரிய நிபந்தனை அது. அல்லாஹ்வுடைய நேசத்தின் வெளிப்பாடு அவனுடைய கலாமை நேசிப்பது. அவனுடைய கலாம் அல் குர்ஆன், குர்ஆனுடைய முஹப்பத். அல்லாஹு அக்பர். ஒரு நபித்தோழரை அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு படைக்கு தளபதியாக அனுப்புகிறார்கள். அவர் தொழுகை நடத்துகிறார். ஒவ்வொரு ரக்அத்திலும் முடிக்கும் போது குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃவன் அஹத். இரண்டாவது ரக்அத் முடிக்கும் போது குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃவன் அஹத். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே முறையிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு வருமாறு அனுப்பினார்கள். ஏன் அவர் இதை செய்கிறார், கேட்டு வாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அழைத்து வரப்பட்டார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொன்னார், சொல்லப்பட்டது, லிஅன்னஹா ஸிஃபத்துர் ரஹ்மான் யா ரசூலல்லாஹ், அது அல்லாஹுடைய ரஹ்மானுடைய சிஃபத்தை தன்மைகளை உள்ளடக்கிய சூரா, அதை ஓதுவதை நான் விரும்புகிறேன். சுப்ஹானல்லாஹ், அந்த சூராவை நான் நேசிக்கிறேன்.
என் ரப்புடைய தன்மைகளை நான் நேசிக்கிறேன். ரசூலிடத்தில் இந்த செய்தி வந்தவுடன் சொன்னார்கள், அவருக்கு அறிவித்து விடுங்கள், அன்னல்லாஹ் யுஹிப்பு, அல்லாஹ் அவரை நேசிக்கிறான். என் சகோதரனே, இதைவிட என்ன சிறப்பு வேண்டும் இந்த உலகத்தில்? படைத்த ரப்பு ஒருவனை நேசித்து விட்டால் சொன்னாக அல்லாஹ் அவரை நேசிக்கிறான். அல்லாஹ் எப்போது நேசிப்பான்? குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான், நான் எதை விரும்புகிறேனோ அதை செய், அல்லாஹ் உன்னை நேசிப்பான். யாரை அல்லாஹ் விரும்புகிறான், எதை அல்லாஹ் விரும்புகிறான்? தக்குவாவை உடையவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான், பொறுமையாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறான், இஹ்சானை உடையவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இஹ்சான் என்னென்று பார்த்தோம். அல்லாஹ் என்னோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அப்படி நான் படைப்புகளோடு நடந்து கொள்ளுதல், அந்த இஹ்சானை நல்ல முறையில் செயல்பாடுகளை அமைத்துக் கொள்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அடியார்களில் அல்லாஹ்விற்கு விருப்பமானவர்கள், அல்லாஹ் நேசிக்கக்கூடியவர்கள், மனிதர்களுக்கு பலனுள்ளவர்களாக வாழக்கூடியவர்கள், அல்லாஹ் அதை நேசிக்கிறான். அல்லாஹ் அக்பர்.